உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை இன்று ராயப்பேட்டை அதிமுக தலைமையகத்தில் நடந்தது. இதில் பாஜக சார்பில் தமிழக தலைவர் அண்ணாமலை, மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், தேசிய இணை பொருளாளர் சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோரும், அதிமுக தரப்பில் ஒருங்கிணைப்பாளர்கள் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, துணை ஒருங்கிணைப்பாளர்கள் கே பி முனுசாமி, வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, ஜெயக்குமார் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். மதியம் 12:40 துவங்கி மாலை 4 மணி வரை நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எந்தெந்த தொகுதிகள் வேண்டும் என்பதை அதிமுகவிடம் கேட்டுள்ளதாகவும், பேச்சுவார்த்தையில் எந்தவொரு உடன்பாடும் எட்டப்படவில்லை என்பதால் பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் தெரிவித்தார். மேலும் அதிமுக சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வருவதாக பாராட்டிய அவர், திமுகவின் தவறுகளை மக்கள் மன்றத்தில் அதிமுக தொடர்ச்சியாக பேசி வருவதாகவும் கூறினார். மேலும் ஆளுநர் பற்றி முரசொலி கட்டுரை விமர்சித்துள்ளது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர், பல முறை தமிழக அரசை பாராட்டி ஆளுநர் பேசியுள்ள நிலையில் அப்போதெல்லாம் விமர்சிக்காதவர்கள் தற்போது விமர்சித்துள்ளனர், இதை பாஜக கண்டிக்கிறது, மக்களும் கண்டிக்க வேண்டும் என்றார். தமிழகத்தில் வரும் பிப்ரவரி 1 முதல் பள்ளி கல்லூரிகளில் நேரடி வகுப்புகளை நடத்திட தமிழக அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில், நேரடி முறை மட்டுமின்றி ஆன்லைன் முறையிலும் வகுப்புகளை தொடரலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது சம்பந்தமாக உத்தரவிட்டுள்ள பள்ளிக் கல்வித்துறை எந்த முறையில் வகுப்புகளை நடத்தலாம் என்பதை பள்ளிகளே தேர்வு செய்து கொள்ளலாம் என வாய்ப்பு வழங்கியுள்ளது. நியோகோ வைரஸ் குறித்தும் அதனால் ஏற்படும் இறப்புகள் குறித்தும் உலக சுகாதார அமைப்பு உறுதி செய்யும் வரை சமூக வலைதள செய்திகளை நம்ப வேண்டாம் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் உள்ள வவ்வால் இனங்களில் இருந்து நியோகோ எனும் கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும், அதிகம் பரவும் தன்மை மற்றும் அதிக உயிரிழப்புகளை அது ஏற்படுத்தும் என்றும் வூகான் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ள நிலையில் இவ்வாறு கூறியுள்ள அமைச்சர், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைவரையும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான திமுக காங்கிரஸ் கூட்டணியின் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கும் நிலையில், காங்கிரஸ் மாநில தலைமையை கேட்காமல் திமுக மாவட்ட நிர்வாகிகளுடன் எந்தவொரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடக்கூடாது என்று அக்கட்சி மாவட்ட தலைவர்களுக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி அவசர கடிதம் எழுதியுள்ளார். பள்ளிக்கல்வித்துறையின் 23 வகையான சான்றிதழ்களையும் இ சேவை மையத்தின் மூலமே பெற்றுக்கொள்ள ஏதுவாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதை சட்டமன்றத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருந்த நிலையில், அதை அமல்படுத்தும் வகையில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மதிப்பெண் சான்றிதழ், இணைக்கல்வி சான்றிதழ் உட்பட 23 வகையான சான்றிதழ்களை இ சேவை மையம் மூலம் பெறலாம். நகர்ப்புறங்களில் பாஜக வலுவாக உள்ளதாகவும், தொடர் பேச்சுவார்த்தைக்கு பின்னரே கட்சி நலன் மற்றும் தொண்டர்களின் நலன் பாதிக்கப்படாத வகையில் பாஜகவுக்கு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். ஆளுநர் பற்றி முரசொலி வெளியிட்ட கட்டுரை குறித்த கேள்விக்கு, முரசொலி பத்திரிகையை திமுகவினரே படிக்க மாட்டார்கள் என்று முன்னாள் முதல்வர் கருணாநிதி கூறியதை சுட்டிக்காட்டி, திமுகவினருக்கு இரட்டை நாக்கு என்றும், அவர்களுக்கு ஏற்றது போல் ஆளுநர் ஒத்துவராவிட்டால் பச்சோந்தி போல் விமர்சனம் செய்வார்கள் என்றும் சாடினார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் பகுதிகளைச் சேர்ந்த அரசு ஊழியர்களை தேர்தல் பணியில் ஈடுபடுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் ஊரக பகுதிகளைச் சேர்ந்த அரசு ஊழியர்களையே தேர்தல் அலுவலர்களாக நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நடிகை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான வழக்கில் மலையாள நடிகர் திலீப் வரும் திங்கட்கிழமை காலை 11:15 தனது செல்போனை ஒப்படைக்க வேண்டும் என்று கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த பாலியல் வழக்கு தொடர்பாக விசாரிக்கும் அதிகாரிகளை கொலை செய்ய முயற்சித்ததாகவும், அவர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது பற்றிய வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் வரும் திங்கட்கிழமை காலைக்குள் தனது செல்போனை நடிகர் திலீப் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டது.
மாணவி லாவண்யா தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக நாளையும் நாளை மறுநாளும் NCPCR எனப்படும் தேசிய குழந்தை உரிமைகள் ஆணையம் தஞ்சாவூரில் நேரடி கள விசாரணையை மேற்கொள்ளவுள்ளது. அதன்படி NCPCRின் தலைவர் பிரியங்க் கண்ணுங்கோ தலைமையிலான குழுவினர் நேரடி விசாரணையில் ஈடுபடுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக அறிக்கை வெளியிட்டுள்ள தேசிய குழந்தை உரிமைகள் ஆணையம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி தங்களுக்கு போதிய ஒத்துழைப்பை தமிழக அரசு தர மறுப்பதாகவும் ஆனாலும் தங்களது விசாரணை நிச்சயம் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளது. தஞ்சை மருத்துவமனையில் லாவண்யா அனுமதிக்கப்பட்டிருந்த போது தூய இருதய மேல்நிலைப் பள்ளி நிர்வாகத்தினர் பணம் ஏதும் எதிர்பார்க்கிறார்களா என தங்களிடம் கேட்டதாக லாவண்யா தந்தை முருகானந்தம் தெரிவித்துள்ளார். சாணக்கியாவுக்கு லாவண்யா தந்தை முருகானந்தம் அளித்த பிரத்யேக பேட்டியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. தமிழகத்தில் இன்று மட்டும் 24,418 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 27,885 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 208,350 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 46 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் இன்று மட்டும் 235,532 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 204,333 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 871 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 165,487,260 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 56,72,766 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இதுவரை 9,28,74,796 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன.